பொதுவாகவே அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணுறது லோகோ டிசைன், டெக்ஸ்ட் டிசைன் போன்ற விஷயங்களுக்கு. ஸோ அதனால் விசிட்டிங் கார்ட், பிஸ்னஸ் கார்ட் ஈஸியாக செய்கிறதுக்கு அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைல் போயிட்டு நியூ போயிட்டு இந்த இடத்துல யூனிட்ஸை இன்ச்சாக எடுத்துக்கொள்ளுங்கள், அது ஈஸியாக இருக்கும். ஏண்டா அதில் சைஸ் வந்து விட்த் வந்து 3.5 இன்ச், ஹைட் வந்து 2 இன்ச். ஸோ அந்த மாதிரி 2, 3.5 இன்ச் அண்ட் 2 இன்ச்சை கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த இடத்துல மார்ஜினுக்காக வேண்டிய ஒரு மார்ஜினை வச்சுக்கொள்ளுங்கள், அது ஏதாவது பிழை இருந்தால் கூட்டி குறைச்சிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கலர் மோட் வந்து சிஎம்ஒய்கே, ப்ரிண்டிங்க்கு பொதுவாக கலர் மோட் சிஎம்ஒய்கே. ஸ்க்ரீனுக்கு, அதாவது ஸ்க்ரீனுக்கு ஏதாவது டிசைன் பண்ணுறேன்னு சொன்னால் ஆர்ஜிபி கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் விசிட்டிங் கார்டினால சிஎம்ஒய்கேயை செலக்ட் பண்ணிக்கொள்வேன், ஓகே பண்ணிக்கொள்வேன். ஸோ இது தான் என்ன விசிட்டிங் கார்டுக்குரிய டிசைனுக்கு வரக்கூடிய சைஸ். ரைட், பொதுவாக வந்து விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணும்போது எங்களுடைய ஐடியாஸ் தான் மெயினாக இருக்கணும். இந்த இடத்துல முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதில் வந்து பென் டூல் முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடியதில் வந்து பென் டூல். இந்த இடத்துல இருக்குது சென்டரில் வரக்கூடிய கலர், இதில் வந்து போர்டரில் வரக்கூடிய கலர். இது வந்து போர்டரில் வரக்கூடியது ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். ஸோ இதை இல்லாமாக்கலாம். இதை கிளிக் பண்ணினேன்னு சொன்னால் இந்த போர்டரை இல்லாமாக்கி கொள்ளலாம். இந்த இடத்துல பாருங்கள், இதுக்கு டபுள் கிளிக் பண்ணி ஃபில் பண்ணி கொள்ளலாம் கலரை. ரைட், இவ்வாறு கலரை ஃபில் பண்ணினா இந்த இடத்துல பாருங்கள், இதில் பாக்ஸை நான் ரெக்டாங்கிள் டூவில் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் எங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் தேவைன்னு சொன்னால் ஸோ இவ்வாறு கலரை, பேக்ரவுண்ட் கலரை கொடுத்து கொள்ளலாம். ரைட், அடுத்து வந்து நான் யூஸ் பண்ணக்கூடியது பென் டூல். இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டில் இருக்க பென் டூல். ரைட், பென் டூலில் கிளிக் பண்ணினேன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த கோர்னரில் கிளிக் பண்ணி அதே மாதிரி சென்டரில் கிளிக் பண்ணி இவ்வாறு கீழ் நோக்கி இழுக்கலாம். ஸோ அவ்வாறு செஞ்சால் இந்த மாதிரியான ஒரு டிசைன் வரும். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணால் பாருங்கள், இந்த இடத்துல ஆல்ட் கீயோடு கிளிக் பண்ணுங்கள். ரைட், அப்போ தான் அது வளையாத முறையில் வரலாம். ஸோ இந்த இடத்துல திரும்ப கிளிக் பண்ணி ஸோ எங்களுக்கு தேவையான மாதிரி இவ்வாறு தேவையான மாதிரி அந்த வளைவை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த கோர்னரில் ஆல்ட் கீயோடு கிளிக் பண்ணுங்கள். திரும்ப இந்த கோர்னரில் ஷிஃப்டோடு கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நேரையாக வரும். அடுத்தது வந்து ஷிஃப்டோடு இந்த கோர்னரில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக வந்து இதை முடிக்கிறதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். ரைட், இப்போ கண்ட்ரோல் 0 ஸோ அவங்களோட ஃபுல் ஸ்க்ரீனை காட்டும் இவ்வாறு. ஸோ இவ்வாறான ஒரு டிசைன் செஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த டிசைனில் இந்த இடத்துல பாருங்கள், செலெக்ஷன் டூவில் கிளிக் பண்ணினா இது செலக்ட் ஆகும். இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணி தேவையான கலரை எங்களுக்கு தேவையான கலர்ஸ்க்கு மாற்றிக்கொள்ளலாம். ரைட், ரைட். ஸோ இதுக்கு இன்னொரு பேக்ரவுண்ட் போட வேணும்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணி ஆல்ட் கீயோடு ஒரு அளவு பின்னால் ட்ராக் பண்ணுங்கள், அப்போ காப்பி ஆகிரும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி கலரை மாற்றி பார்க்கலாம், பிளாக் கலர். ரைட், இப்போ அது ஒன்று விளங்கி இருக்கும், ஒரு காப்பி இருக்குதுன்னு சொல்லி. இதை ரைட் கிளிக் பண்ணி ரேஞ்சில் இருக்குது, பிரிங் டு ஃப்ரண்ட், பிரிங் ஃபார்வர்ட், சென்ட் பேக்வர்ட், சென்ட் டு பேக்குன்னு இருக்குது. இந்த இடத்துல சென்ட் பேக்வர்ட் பின்னோக்கி நான் அதை போடுறேன். ஸோ திரும்ப இப்போ அரோக்கியால் எனக்கு தேவையான அளவு, அதுக்கு தேவையான அளவு வச்சுக்கொண்டேன்னு சொன்னால் அந்த டிசைன் வரும். ஸோ அவ்வாறு செஞ்சால் தேவையான டிசைன் வரும். இவ்வாறு தான் பென் டூல் மூலமாக இந்த டிசைனை எடுத்துக்கொள்வது. அடுத்தது வந்து ஐக்கனை நாங்கள் செலக்ட் பண்ணும்போது ஐக்கனை டவுன்லோட் பண்ணி இவ்வாறு ஐக்கனை வச்சுக்கொள்ளலாம் எங்களுக்கு. அந்த ஐக்கனை ஓப்பன் பண்ணி அந்த ஐக்கனை செலக்ட் பண்ணி தேவையான இடத்துல அந்த ஐக்கனை வச்சுக்கொள்ளலாம். ரைட், ஷிஃப்ட் மூலமாக ஐக்கன் சைஸை குறைச்சி தேவையான மாதிரி அந்த ஐக்கனை வச்சுக்கொள்ளலாம். ரைட், அடுத்தது டெக்ஸ்ட். இந்த இடத்துல பாருங்கள், டெக்ஸ்ட் இருக்குது. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி
உங்களோட நேம் மற்ற டீட்டெயில்ஸு இவ்வாறு டைப் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், ஸோ டெக்ஸ்ட்டுக்கு தேவையான சைஸை ஷிஃப்ட் மூலமாக ஸோ இவ்வாறு சைஸை கூட்டு குறைச்சி கொள்ளலாம். ரைட், இந்த டெக்ஸ்ட்டை மாற்ற வேண்டும்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்க கேரக்டர், ஸோ அந்த கேரக்டரில் தேவையான கேரக்டரை செலக்ட் பண்ணி கொள்ளலாம். இவ்வாறு தேவையான கேரக்டரை செலக்ட் பண்ணி கொள்ளலாம். இவ்வாறு செலக்ட் பண்ணி அரோ கீ மூலமாகவும் கேரக்டரை மாற்றிக்கொள்ளலாம். ரைட் ரைட், இந்த இடத்துல ஆல்ட் கீ மூலம் இதை காப்பி பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இவ்வாறு எழுதிக்கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு அரேஞ்ச்மெண்ட் சரியாக இல்லைன்னு விளங்கினு சொன்னால் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி விண்டோஸ் போயிட்டு பாத் ஃபைண்டரில் அலைன் இருக்குது. ஸோ இதை மூன்றையும் செலக்ட் பண்ணி தேவையான மாதிரி அலைன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது சரியான முறையில் ஒரு சைடுக்கு மாதிரி காட்டுதிப்பு. ரைட், அடுத்தது வந்து முக்கியமாக லோகோ. ஏற்கனவே இருந்த லோகோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி, அதாவது லோகோவை நீங்கள் இவ்வாறு உங்களுக்கு லோகோவை வச்சுக்கொள்ளலாம். லோகோவை ஓப்பன் பண்ணி ஸோ இவ்வாறு தேவையான இடத்துல உங்களுடைய லோகோவை வச்சுக்கொள்ளலாம். ரைட், ஸோ இதே மாதிரி தான் இந்த இடத்துல டிசைனை மாற்ற வேணும்னு சொன்னால் அதே பென் டூலால் உங்களுக்கு இவ்வாறு டிசைனை மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இதே போல் வந்து எடுக்கணும்டா ஆல்ட் கீயோட எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதை மாற்றிக்கொள்ளணும்டா இவ்வாறு தேவையான மாதிரி எங்களுக்கு தேவையான டிசைனை போட்டுக்கொள்ளலாம். ஸோ இந்த டிசைனை மாற்ற வேணும்ல ஷிஃப்டோடு. ஸோ இவ்வாறு டிசைனை ஷிஃப்ட் கீயை கிளிக் பண்ணும்போது அது நேரடியாக வரும். ஸோ இதுக்கு ஷெடோ ஒன்று போட வேணும்ல ஆல்ட் கீயோட இந்த கலரை மாற்றிக்கொள்ளலாம். ஆல்ட் கீயோட இந்த இடத்துல பிளாக் கொடுக்கும் போது இவ்வாறு இவ்வாறு எங்களுடைய ஐடியா மூலமாக இந்த பென் டூல் மூலமாக விசிட்டிங் கார்டுக்கு வரக்கூடிய டிசைனை செஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.